சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த ஹெட்லைன்ஸ் டிவிக்கும் அதன் நிர்வாகத்திற்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தினை சொல்லிக் கொள்கிறேன். பல ஜோஷியர்களை உருவாக்கிய பெருமை ஹெட்லைன்ஸ் டிவியை மட்டுமே சாரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்பொழுது எனக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் ஹெட்லைன்ஸ் டிவிக்கும் மனமாற நன்றியை சொல்லி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2020 சனி பகவான் 2020 2023 வரை எந்த ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் என்பதை நாம் காண இருக்கிறோம். அதாவது சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரத்திற்கு செல்கிறார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேல் தனுசில் அமர்ந்து பல ராசிகளுக்கு நன்மையும் தீமையும் மாறி மாறி செய்த சனி பகவான் இப்பொழுது மகரத்திற்கு சென்று எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் காண இருக்கிறோம். சனிப்பெயர்ச்சி 2020 முதல் 2023 வரை சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார். இந்த சனிப்பெயர்ச்சியால் தனுசு மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலமாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். அதாவது விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் அடைகிறீங்க. சர்வரி ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் 27 அதிகாலை 5:22 மணிக்கு சனிப்பெயர்ச்சி நிகழ உள்ளது. அதாவது தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் 2ஆம் பாதத்திற்கு சனி பகவான் செல்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சியால் பார்த்தோமேயானால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் 4 ராசிக்காரர்களுக்கு என்ன பாதிப்பு கிடைக்கப் போகிறது, என்ன பலன் கிடைக்கப் போகிறது, பரிகாரம் என்னவெல்லாம் செய்யப்போகிறோம் என்பதை நாம் காண இருக்கிறோம். ரிஷபராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி 2020 என்னென்ன பலன்களை சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் என்று பார்த்தோமே ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சியால் இதுவரை உங்களுக்கு ஏற்பட்ட தடை நீங்கி எதிலும் சுயமாகவும் விரைவாகவும் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் செயல்படுவீர்கள். எதிலும் தலைமை ஏற்று நடத்தும் வண்ணம் உங்கள் செயல்பாடு அதிகரிக்கும். உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. உங்களை அறியாமலேயே ஒரு உற்சாகம் உங்களை தொற்றிக்கொள்ளும். அப்படியே ஒரு மாதிரி, சார் ஏதோ நடக்குது ஏதோ போகுது, நானும் ஒரு ஜடமாக மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு பேசிய ரிஷபராசிக்காரர்கள் டிசம்பர் 27 அப்புறம் பார்த்தேன்னா ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியோடு வீர நடை போடுவீர்கள். அதாவது ரிஷபராசிக்காரர்களில் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணவா நிறைய பேர் இருக்கா. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தாத்பரியம் ஒன்று சொல்கிறேன். உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் நடந்தேற இருக்கிறது, கவலையை விடுங்க. சனிப்பெயர்ச்சி
அந்த தடையை நீக்கி கொடுக்க போகிறது. உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரும். சமூகத்தில் நல்ல பெயருடன் வளம் வருவீர்கள். பேச்சில் சாமர்த்தியம் கூடும். பணப்புழக்கம் சற்று தாராளமாக இருந்து வரும். உங்கள் பேச்சை மற்றவர்கள் மதித்து நடப்பர். புதிய ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். எதிர்பாராத தன வரவும் பொருள் வரவும் ஏற்படும். பெண்களுக்கு இது நாள் வரை இருந்த உடல் நல பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் தீரும். வேலை தேடுபவர்களுக்கும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். சார், வேலையே இல்லை, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். இந்த கொரோனா டைமில் எனக்கு ஒரு மிகப்பெரிய எங்கே போனாலும் நோ வேகன்சின்ட்டான் சார். நான் படித்து என்ன பிரயோஜனம்னு நிறைய பேர் நினச்சின்னு இருக்கா. படிக்காமையே இருந்திருக்கலாமே அப்படின்னும் சில பேருக்கு தோன்றுறது. கவலைப்படாதீங்க, வேலை கிடைத்து விடும். வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும். இதுநாள் வரை தடைப்பட்டு வந்த திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் மடியில் தவழும் காலம் வந்துவிட்டது. வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். வண்டி வாகனம் வாங்குவீர்கள். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் வாங்கக்கூடிய காலம் இது. 9 இடத்தில் சனி அமர்ந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தான, முயற்சி தைரியஸ்தான, ருணரோக சத்ருஸ்தானங்களை சனி பகவான் பார்வையிடுகின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நன்மைகள், உயர்கல்வி யோகம் உங்களை தேடி வருகிறது. வெளிநாட்டில் கல்வி பயில சந்தர்ப்பமும் அமையும். தைரியம் அதிகரிக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இது நாள் வரை பட்ட துயரங்கள் தீரப்போகிறது. நன்மைகள் அதிகம் நடைபெறும் காலம் என்பதால் குடும்பத்துடன் திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானையும் தர்பாரண்யேஸ்வரரையும் வணங்கி வாருங்கள். பிரச்சனைகள் தீரும். ரிஷபராசி அன்பர்கள், இதுவரைக்கும் உங்களுக்கு யார் மறைமுக எதிரிகளாக இருந்தார்களோ ஆஃப்டர் December 27 அந்த எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ லைஃபே நீங்கள் ப்ராக்டிக்கலாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. சனி பகவான் உங்களுக்கு எல்லாருக்குமே அதோடைய லைஃபோடைய பாதையை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். திருமணம், குழந்தை செல்வம். சார், முக்கியமாக ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பணத்தை வெளியில் கொடுத்துருப்பாங்க. அந்த பணம்லாம் இப்போ திரும்பி கிடச்சிரும் சார். இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், ஆஃப்டர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு 12 இருக்கிற எல்லா ஞாயிற்றுக்கிழமை, எல்லா சனிக்கிழமை, எல்லா வெள்ளிக்கிழமையும் சொல்லிட்டு வந்துவான் பணம் வாங்கினவன். ஆனால் ஒரு நாளும் தரமாட்டான். இந்த சனி பெயர்ச்சி ஆன உடனே அவன் புத்தியில் ஒரு பொறிப்பட்டு உங்களுக்கு தர வேண்டிய அனைத்து விதமான கடன்களும் ரிஷபராசிக்காரர்களை வந்து அடையும். உங்களுக்கு வந்துடும், டோன்ட் வரி. எவ்வளவு பணம் கொடுத்துருந்தாலும் அது உங்களை வந்து சேர்ந்துவிடும். உழைத்த காசு வீணாகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனி எல்லாம் வருவது ரிஷபராசிக்காரர்களுக்கு வசந்த காலம்தான். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரிஷபராசி அன்பர்கள், சனி பகவானினுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். தர்பாரண்யேஸ்வரரை பற்றி கொள்ளுங்கள். நலமகாராஜனுக்கு எவ்வளவு சங்கடங்கள் கொடுத்தாலும் இறுதியில் ஒரு செல்வாக்கான ராஜ வாழ்க்கையை எப்படி கொடுத்தாரோ அந்த தர்பாரண்யேஸ்வரர் அந்த ராஜ வாழ்க்கையை ரிஷபராசிக்காரர்களுக்கு தர இருக்கிறார். ஆகவே வெற்றி உங்களுக்கு உறுதி என்பதை நீங்கள் உங்கள் மனதில்
நிலை நிறுத்துங்கள். வணக்கம்.